மாணவர்கள் மனரீதியாக பாதிக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு பொது தேர்வு முறையில் மாற்றம் ஏதும் இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மயிலாடுதுறை அருகே பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் ஊராட்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டிடம் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சட்டமன்ற கொறடா கோவிசெழியன், அமைச்சர்கள் மேகநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்ட காரணத்தால் பள்ளி செல்லும் குழந்தைகள் மனதளவில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்கள் மனரீதியாக மீண்டும் நடைமுறை வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதற்காக நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பள்ளிகள் வருவதும் வராததும் மாணவ மாணவிகள் விருப்பம் என்ற போதிலும், பள்ளிக்கு வராத மாணவர்கள் கல்வி கற்பதற்காக ஆன்லைன் வகுப்புகள், கல்வி தொலைக்காட்சி உள்ளிட்டவை தொடர்ந்து நடைபெறும். இருப்பினும் பெருமளவு, அதாவது 55% அளவு வழக்கமான பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் மாதிரி தேர்வு ஒன்றும் நடைபெறும். தேர்வு முறையில் மாற்றமின்றி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வழக்கமான தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். நிறைய பேர் கேட்டது, ஏன் 1ஆம் தேதி திறக்கிறீங்க, 4ஆம் தேதி தீபாவளி இருக்கு, அதை முடிச்சு கூட திறக்கலாம்னு கேட்டதுக்கு நான் சொன்ன பதில், அந்த பதில் 1ஆம் தேதி திறக்க வைக்கிறது என்பது, அது குறிப்பாக 1ஆம் தேதி 8ஆம் வகுப்பு வரைக்கும் திறக்க வைக்கிறோம் என்கின்றதுக்கு முக்கிய காரணம் அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும். குழந்தைங்க 3 மணிக்கு எழுந்திருக்கணும், யூனிஃபார்ம் அணியணும், வெளியில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரணும். ஏன்னா வெறும் 4 சுவர்லேயே கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக இருக்கின்ற அந்த குழந்தைங்களுக்கு மனதளவில் அவர்களுக்கு என்று பல பாதிப்புகள் இருக்கின்றன. அதை தான் WHO-வை சார்ந்திருக்கின்ற சீனியர் சயின்டிஸ்ட் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் சொல்லும்போது, கொரோனா தொற்றை காட்டிலும் இந்த மனதளவில் குழந்தைகள் இந்த 2 வருஷம் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கின்ற தொற்று தான் மிகப்பெரிய தொற்று, அதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நவம்பர் 1லிருந்து உடனடியாக 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு திறக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்போ எக்ஸாம் பேட்டர்னில் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிலபஸ் குறைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்புக்கு தகுந்தாற்போல் 35% கிட்டத்தட்ட ஒரு 55% வரைக்கும் அந்த சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பான ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குவார்ட்டர்லி ஆஃபர்லி இப்போ உடனே நம்ம நடத்த முடியாது என்று சொன்னாலும், டிசம்பர் மாதம் ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி, ஏன்னா அதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிருவோம். ஸோ டிசம்பர் மாதம் அதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம், அது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதமே அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இன்றைக்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இருக்கின்றது. அப்போ தான் அந்த போர்டு எக்ஸாம் போகும்போது அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஃபியர் இல்லாமல் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு செய்யணும். என்னென்னா இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன் போகுது, பட் இருந்தாலும் எங்களுடைய கருத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிபிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா அந்த மைனர் லாங்குவேஜ், மேஜர் லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாம் அவங்க அறிவிப்புலாம் வந்திருக்கிறது, அதெல்லாம் வந்து இது தேவையில்லாத விஷயம் இன்றைக்கி அவங்க கொண்டு வரதுனால. அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறது மேஜர் லாங்குவேஜ் கொண்டு வராங்க. ஏன்னா கேக் செய்கிறது எப்படி, இந்த பேக்கரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேஜராக நம்முடைய தமிழ் லாங்குவேஜ், நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்ற தமிழ் லாங்குவேஜ் மைனர் லாங்குவேஜ் தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இது தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கம் எடுக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது.